ஜனநாயகம்ங்கிறது என்ன? உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் மனிதனை மனிதன் சுரண்டுவது ஒழிய வேண்டும். மனிதர்களிடத்தில் சமத்துவமின்மை நீடிக்கிற வரை அது ஜனநாயகம் இல்லை, அங்கு ஜனநாயகமே இருக்க முடியாது என்கிறார் கீவ புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ. இதெல்லாம் விளங்கல் அந்த தத்துவத்தோடு இந்த நாட்டை ஒப்பிட்டு பாருங்களேன் அன்பிற்குரியவர்களே, என் உடன் பிறந்தவர்களே, இது உண்மையிலே ஜனநாயக நாடா? இது ஜனநாயக நாடு. தமிழர் நாட்டை யாரும் வரலாம், யாரும் ஆகலாம், இவர்கள் சொல்லுகிற தத்துவம். அப்படி என்றால் உங்கள் வீட்டை திறந்து விடுங்கள், எனக்கு வீடு இல்லை, நானும் வந்து வாழலாமா? இது எவ்வளவு பண்பாவற்ற செயலோ அதை விட கொடுமையானது. எனக்கு தாய் நிலமும் தாயின் வீடும் தாயின் ஒன்றுதான். யாரும் வரலாம், ஏன் வரக்கூடாதா? ரஜினிகாந்த் வரலாம், வரலாம், யாரும் வரலாம். ஜனநாயக நாடு, சரி, யாரும் வரலாம், தமிழர் நாட்டை ஆளலாம், ஆளுங்க. சீமான் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறானே, அது இனவாதம், அது இனவெறி. அப்படி என்றால் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கோயிலுக்குள்ள சென்று மந்திரம் சொல்லி மணி அடிக்கலாமே, அந்த உரிமை ஏன் எனக்கு இல்லை? இதை சொல்றதெல்லாம் யாரு? ஒரு இனவாதத்தை தூண்டுகிறார், இனவெறியை தூண்டுகிறார், செப்பரேஷனை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் சொல்வது யார்? யார் சொல்றா? கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிதான், குறிப்பிட்ட இனம்தான், குறிப்பிட்ட மொழியில் தான் வழிபட வேண்டும் என்பது இனவாதமா இல்லையா, இனவெறியா இல்லையா? இதையே இந்த ஜனநாயகவாதிகள் பேசுவதில்லை. யார் வேணாலும் நாட்டுக்கு வரலாம், ஆளலாம். அப்ப யார் வேணாலும் கோயிலுக்குள்ள போகலாம், மணி அடிக்கலாம், மந்திரம் சொல்லலாம். வா, சரியான ஜனநாயகவாதி, பேசு. எப்படி இருக்கு? அந்த வாய்ப்பு எனக்கு ஏன் தரப்படவில்லை? ஏன் தரப்படல? எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி இருக்கா? ஜனநாயகம் பேசுற. எல்லோருக்கும் சரியான தரமான மருத்துவம் இருக்கா? நீ ஜனநாயகம் பேசுற. இருக்கா? ஒரே குளத்தில் எல்லாரும் குளிக்க முடியுமா? ஒரே கோயில் எல்லாரும் போய் கும்பிட முடியுமா? என்னடா ஜனநாயகம் பேசுற? என்ன ஜனநாயகம் பேசுற? ஜெயலலிதாவுக்கு பீலே வந்து பாக்குறாரு, எனக்கு யாரு வந்து பார்ப்பாரு? கீழே வந்து பார்ப்பாரா? யார் வந்து பார்ப்பாரு? மருத்துவம் யார் பார்ப்பார்? இங்க ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துறாரு, எனக்கு எல்லா படத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்தினாரு. இதான் ஜனநாயகமா? இதான் சமத்துவமா, சகோதரத்துவமா? அது ஏன் இந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை? நாங்க பேசுறது பிரிவினைவாதம், இனவாதம். அப்ப காவிரியில தண்ணி கேட்கிற போது எங்களை அடித்து லட்சக்கணக்கான என் மக்களை வெளியேற்றி நடந்தே, பேருந்து இல்லாம வாகனம் இல்லாம நடந்தே வந்தாரடா, நடந்தே. அகதி போல வீடற்றவனாக்கி விரட்டி விட்டானே, எப்படி இருக்குது? அப்ப நடுச்சாலையில ஒரு பாறை வந்த ஓட்டி வந்த எங்க அப்பனை நிர்வாணம் பண்ணி வச்சு அடிச்சாங்க. அப்ப இந்த ஜனநாயகவாதிகள் எங்க போனீர்கள்? உங்க நாக்கில் புற்றா இருந்துச்சு, ஏன் பேசல? ஏன் பேசல? கன்னடம் வாழ்க, கன்னடம் வாழ்க என்று சொல்ல ஒருத்தன் அடிச்சானே, அப்ப எங்க போச்சு ஜனநாயகம்? 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது சுத்தி நின்று சொந்த நாட்டு மக்களை இப்படி சுட்டு போட்டாயே என்று ஏன் இந்த ஜனநாயகவாதிகள் பேசல? ஒரு விவாதம் ஆந்திராக்குள்ள ஒரு விவாதம், ஆறு கட்சி சுற்றுச்சு, ஒரு எதிர்கட்சி, ஒரு மனித உரிமை அமைப்புகள், ஒரு மனித ஆர்வலர்கள், எவராவது வருவோம், ஒருத்தனும் பேசலையே. ஆந்திராக்குள்ள ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடந்திருக்குமா? நடந்ததா? நடந்ததா? யாராவது ஒருத்தர் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா உட்கார்ந்து பேசுவதற்கு? இது எந்த வழியில நியாயம்? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? இதான் ஜனநாயகமா? இதான் விடுதலை இந்தியாவின் பெருமையாண்டு? ஒருத்தன் பேசலையே, ஏன் பேசல? காவிரில தண்ணி கட்ட போதுங்களை அடிச்சு விரட்டும் போது இந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்த பெருந்தலைவர்கள், கர்நாடகெல்லாம் பெரும்பெரும் தலைவர்கள் இருக்கிறீர்களே, ஒருத்தர் தொலைக்காட்சி விவாதத்தில் நடந்து பங்கேற்று இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு, ஜனநாயகம் எல்லாவற்றையும் பேசுகிற தலைவர்கள், இந்த நாட்டின் குடிமக்கள் தமிழர்கள்
அவர்களுக்கு வேண்டிய நதிநீர் உரிமையை தான் கேக்குறார்கள் உரிய பங்கை தான் கேக்குறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் தண்ணீரை கேக்குறார்கள் இதை கேட்பவர்களை எதற்காக அடிக்கிறீர்கள் என்று யாரா பேசுனது யார் பேசுனார் நீ உட்கார்ந்துட்டே அவர் என்னங்க அவர் ரொம்ப இனவாதம் பேசுறாருங்க நக்கல் யாரா வந்த மடன் என்கிட்ட கேக்குறது நல்ல ஆத்தாளுக்க பண்ணுங்க என்ன பிறக்கிறானோடா பிறக்கிறானோ அவர் தமிழ சேட்ட எப்படி எப்படி இருக்குது தெலுங்கு தேசம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருடா என்டிஆர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே யாரா இருக்கலாம் தெலுங்குன்னு मराठी